ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் மைக்கு போயோ மைக் யூஸ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படின்னு தெரில, பட் இது டெஸ்டிங் பர்பஸ் தான். ஓகே, ஆஃப் ஆக மாட்டுது. எரியுதுடி மாலா. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிடலாம். சில சேஞ்ச் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் ஓகே, இந்த பேக்ரவுண்ட் ஓகேன்னு நினைக்கிறேன். கெட்டப் மாற்றிடலாமா? ஓகே, லெட்ஸ் கோ டு திஸ் வீடியோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோகன்ராஜ். மோகன்ராஜுக்காக, மோகன்ராஜுக்காக மட்டுமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். அப்போ தான் நம்ம வீடியோ இன்னும் 4 பேத்துக்கு போய் சேரும். கைஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீ ரொம்ப கருப்பாக தெரியுது, எப்படியான எடிட் பண்ணி அழகாக காட்டுவேன். அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடு. அப்புறம் 23, 24, 25, 26, 27, 28, 29 விளாக் பண்ணிட்டேன். 28 வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணாத இந்த டெலிவரி டைமில் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் வந்து எழுதி வச்சலாம் பேசல, நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு காட்டுறேன், நோட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஜொமேட்டோ என்ன வந்து ஏமாற்றிட்டாங்க, ஃப்ராடு பண்ணிட்டாங்க, ஃப்ராடு ஏமாற்றிட்டாங்க. எல்லாமே ஆதாரத்தோடு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்குடைய என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். புதுசாக நீங்கள் யாராவது ஜொமேட்டோ, ஸ்விக்கியோ, இல்லை எனி டெலிவரி ஏதாவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு உண்மையை சொல்ல சொல்லி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஜாப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ஜொமேட்டோ, ஸ்விக்கி ரொம்ப கவுதலா, ஜொமேட்டோ, ஸ்விக்கி இது ரெண்டில் இருக்க டிஃப்ரென்ஸ், இது நம்ம ஒர்க் பண்ணுற கரெக்டாக இருக்கும், ஃபுல் டைமுக்கு இது கரெக்டாக இருக்கும், பார்ட் டைமுக்கு இது கரெக்டாக இருக்கும், உண்மையிலேயே அதில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறாங்களா இல்லை உண்மையாக ஊட்டி விட்டுட்ருக்காங்களா அப்படிங்கிற எல்லா விஷயத்த நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பூசை யாராவது ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஜொமேட்டோ தான் பெஸ்ட்டு. பட் ஃபுல் டைமுக்கு ஜொமேட்டோ, ஜொமேட்டோக்கும் ஸ்விக்கிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குங்க. அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜொமேட்டோ பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஸ்விக்கிக்கு வரேன். ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் நிறைய ஏர்ன் பண்ணலாம். காலையில் 9 மணிலிருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் 180-260 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் ரன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஜொமேட்டோ பார்த்திங்க அப்படின்னா லாங் ட்ரிப் அதிகமாக கிடைக்கும், 10 கிலோமீட்டருக்கு மேலே. ஆனால் ரிட்டர்ன் சார்ஜ் கொடுக்க மாட்டாங்க, 4 ரூபாயிலிருந்து ஒரு 10 ரூபா 15 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக வரும். ஆனால் அது எவ்வளோ வருது அப்படிங்கிறது நம்ம ரிட்டர்ன் வந்தால் தான் நமக்கே தெரியும். இன்சென்டிவ் ஓரளவுக்கு கொடுக்குறாங்க, பரவாயில்ல. ஸ்விக்கி ஐடியை பொறுத்து, அதாவது நான் வந்து இப்போ 2-3 நாளாக ரன் பண்ணுறங்காட்டிக்கு இன்சென்டிவ் வந்து எனக்கு ஸ்விக்கியில் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. ஒருவேளை ரெகுலர் ஐடிக்கு வந்து அதிகமாக தராங்களான்னு தெரில, நான் அதை லாகின் பண்ணி பார்த்தா சொல்ல முடியும். ஆனால் ஜொமேட்டோவில் புது ஐடிக்கு ஓரளவுக்கு தராங்க. அவன் புது ஐடியை வந்து ஆர்டர்ஸ் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பான். ஏன்னா ஆசை வார்த்தைகளை தூண்டி நீ 1 மாதத்தில் 1 வருஷத்தில் 6 மாதத்தில் நீ கோடீஸ்வரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை அவன் கொண்டு வந்துடுவான். ஏன்னா அவன் கொடுக்குற ஆர்டர்ஸ், அவன் கொடுக்குற ஆஃபர்ஸ் அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த 1 மாதத்தை ஓட்டி முடிச்சுட்டு அடுத்த மாதத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அப்போ வைப்பான் கதம், பை பை டாடா. அது அப்படியே குறையும் போது இன்சென்டிவ் குறைப்பான், ஒரு கோபம் வரும். நம்ம இந்த இன்சென்டிவ் எடுக்கிறக்காண்டி கொஞ்சம் எஃபோர்ட் போடுவோம், இன்சென்டிவ் கொஞ்சம் ஏறும். ஆனால் இன்சென்டிவ் வராது, ஏன்னா நீ 24 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணால் தான் உனக்கு அவன் இன்சென்டிவே தருவான். 23 ஆர்டரோடு அவன் நிறுத்திடுவான், ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டான். அப்படி இல்லைனா நைட்டு 2 மணிக்கு தான் அவன் ஆர்டர் தருவான். அதுவும் ஆர்டர் நீ இருக்கிறதுலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தள்ளி போடுவான். இதெல்லாம் என்னோடய அனுபவங்க, நான் வந்து பொய் சொல்லலை, நான் அனுபவிச்சதில் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஜொமேட்டோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெஃபரல்ஸ்க்காண்டி நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க மூலமாக நீங்கள் ஒரு 300 ஆர்டர் இல்லை 400 ஆர்டர் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் புது ஐடியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 9000 ரூபா ரெஃபரல் அமௌண்ட்டும், உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து 6000 ரூபா ரெஃபரல் அமௌண்ட்டும் அந்த நியூ ஐடிக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஜொமேட்டோவில் 1500 ரூபா ரன் பண்ணுறதுக்கு 235 கிலோமீட்டர்லேருந்து 255 கிலோமீட்டர் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கீங்க, நான் ரன் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க.
ஆனால் ஸ்விக்கியில் 1280 ரூபா ஏர்ன் பண்ணுறக்கு 159 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருந்தேன். அதை கம்பேர் பண்ணும்போது 100 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு 250 ரூபா பெட்ரோல் வந்து சேவ் ஆகிருக்குங்க. அந்த அதே அமௌண்ட்டில் நம்ம ஏர்ன் பண்ணுறக்கு, அதை தான் சொல்ல வரேன். ஓரளவுக்கு பரவாயில்ல ஸ்விக்கி எனக்கு தெரிஞ்சு கம்பேர் பண்ணும்போது, ஏன்னா ஜோனும் சிறுசு, ஆட்ரஸும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஆனால் ஜொமேட்டோ அப்படி கிடையாது, ஆட்ரஸ் நிறையா வரும் நியூ ஐடிக்கு மட்டும், ஆனால் லாங்காக தான் வரும். ஜொமேட்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தருவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்னு ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க, பிரேக்ஃபாஸ்ட் இப்போ கட் பண்ணிட்டாங்க. லஞ்ச் பீக்குன்னு ஒன்று கொடுப்பாங்க, லஞ்ச் பீக் மட்டும் தனியாக ஒரு இன்சென்டிவ் கொடுப்பாங்க, இப்போ அதையும் கட் பண்ணிட்டானுங்க. லேட் நைட்டுக்கு மட்டும் ஒன்று தனியாக கொடுக்குறானுங்க, இப்பவும் இருக்குது. டின்னருக்கு ஒன்று இன்சென்டிவ் ஒன்று கொடுக்குறானுங்க, அதுவும் இப்போ இருக்குது. ஆனால் லேட் நைட் ப்ளஸ் டின்னர் இது ரெண்டும் கம்பைண்டாக இன்சென்டிவ் இருக்கும், அதை வேணால் நம்ம எடுக்க முடியும். டின்னர் மட்டும் நம்ம எடுக்க முடியாது. 5-6 டாலர் கொடுக்குறோம் அப்படின்னா 4 ஆர்டர் நிறுத்திடுவான், நமக்கு ஆர்டரை தரமாட்டான். நான் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கேங்க, பட் அந்த ஆர்டர்ஸ் மட்டும் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை, ஒருவேளை ஐடியை பிளாக் பண்ணிட்டானுங்களா, இல்லை அந்த ஐடிக்கு எவ்வளோ தான் வரணும்னு சொல்லி வச்சுருக்காங்களா, இல்லை காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 2 மணி வரைக்கும் ரன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரில. நான் கண்டினியூஸாக ஒரு வாரம் ஓட்டும் போது கவனித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே 200-230 கிலோமீட்டர் ஷாலிடாக அவன் ரன் பண்ண வச்சிட்றான். என்ன ரீசன் எனக்கும் தெரில, பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இதில் ஓனாக ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தப்பாக பட்டுச்சுன்னா. ஆனால் ஸ்விக்கியில் கொடுக்குற இன்சென்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறானுங்க. ரிட்டர்ன் சார்ஜ் பார்த்திங்கன்னா நம்ம போகிறக்கு முன்னாடியே நமக்கு சொல்லிடுவாங்க, நீ 7 கிலோமீட்டருக்கு மேலே போகிற, 5 கிலோமீட்டருக்கு மேலே போகிற அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் சார்ஜ் வந்து உனக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத முன்னாடி காமிச்சிடும். அப்படி ரிட்டர்ன் சார்ஜ் வேணால் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா பூஸ்ட் மோடுன்னு சொல்லிட்டு ஆக்டிவேட் ஆகும். பூஸ்ட் மோட் அப்படிங்கிறது நம்ம அதர் ஜோனுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ஜோனாக ஆக்ட் ஆகிரும். ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பூஸ்ட் ஜோன் வந்து ஆக்டிவில் இருக்கும். அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வர ஏர்னிங்ஸில் வந்து 1.7% வந்து அதிகமாகவே நமக்கு ஏர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அந்த ரிட்டர்ன் சார்ஜ் நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு அவன் இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி போடுறோம் அப்படின்னா ரிட்டர்ன் சார்ஜ் ஒரு 14 ரூபா 5 ரூபா ஆனால் ஜொமேட்டோவில் ஒரு சில நாள் தரமாட்டான். இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் டைம்னு ஒன்று கொடுப்பாங்க, அது ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா ப்ரிப்பேர் ஆகிற டைம் ஆச்சு அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் தான் வெயிட்டிங் டைம் சொல்கிறது. ரெயின் சர்ஜ் வந்து ஜொமேட்டோவில் வந்து ரொம்ப கடுப்பாக இருக்கும். ஸ்விக்கியில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவோம், இல்லை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவோம், ஜொமேட்டோவில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவோம். 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் எதை எடுத்து அப்லோட் பண்ணாலும் ஜொமேட்டோவில் ஒரு சில டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவன் ரெயின் சர்ஜே கொடுக்க மாட்டான், மழை பேஞ்சிட்டே இருக்கும் அந்த டைம்லலாம் கொடுக்கவே மாட்டான். நான் வீடியோலேயே காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு பார்த்துருக்கீங்க முன்னாடி, உண்மையிலேயே மழை பெஞ்சிட்ருக்கும் அப்போலாம் கொடுக்க மாட்டான். மழையே பெய்யாமல் கருக்கலாக இருக்கும், அதுக்கெல்லாம் ரெயின் சர்ஜ் கொடுப்பான். ஸோ அது சரியான கடுப்பாங்க ஜொமேட்டோவில். ஸ்விக்கியில் கரெக்டாக ப்ராப்பராக ஃபோட்டோ கேட்கும், அந்த டைமில் வந்து மழை வரும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சோம் அப்படின்னா ஆட் ஆயிரும். அந்தளவுக்கு பெருசாக ரிஸ்க்லாம் இல்லைங்க, ஃபோட்டோ மட்டும்தான் அதில் பெருசாக தெரியாது. எவ்வளோ ஏர்ன் பண்ணலான்னு கேட்டிருந்தீங்க. இந்த 12-3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஐடி சொல்கிறேன், ஒரு 400 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். அது 7-12 இல்லை 1-2 அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் ஜொமேட்டோவில். அதே ஸ்விக்கியில் பார்த்திங்க அப்படின்னா சேம் தான், 11-3 வரைக்கும் ஸ்விக்கியில் லஞ்ச் டைமு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 400-450 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 7-11 ஆகும், அது ஒரு ஷிஃப்ட்டு. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா சொல்லு ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 7-11. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் ஒரு 500-550-600 ரூபா வரைக்கும் ரன் பண்ணலாம். ஜொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் ஒரு 130-150 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70-75-80 கிலோமீட்டர் அதிகபட்சமாக ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனே ஓகே நினைக்கிறேன். அந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் கருப்பு அடிக்குது, பிளாக் அடிக்குது, அப்புறம் கண்ட கண்ட கலரெலாம் அடிக்குது. பேக்ரவுண்டில் கண்டுக்காதீங்க, பேச்சுலர் ரூம்னா அப்படி தான் இருக்கும், எதுவும் கலராக தெரியுது. ஸோ நம்ம 23-28 வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 29 ப்ளாக் எடுத்துகிட்டேன், எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டேன், இன்னும் பப்ளிஷ் மட்டும் பண்ணலாம். இந்த வீடியோக்கு அப்புறம் தான் அதை பப்ளிஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ அதனால் 23-28 நமக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படின்னா 29 நாள் நமக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ 29 நம்ம பண்ணுற கடைசி ப்ளாக் இருக்கும், நாளைக்கு வேறு ப்ளாக் தான் உங்களுக்கு கடைசி ப்ளாக் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம புதுசாக டிஃப்ரெண்ட்டாக வேறு ஒன்று பண்ண போகிறோம், அது வந்து கமிங் பேக் டு ஜோன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இது ஒரு 4 டைம் சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நினைக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ கை வலிக்குது.
இப்போ 23rd பார்த்தீங்க அப்படின்னா 9 ட்ரிப் ஆகிருக்கும், 7.8 hours லாகின் பண்ணியிருக்கோம், 11 ஆர்டர்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஜொமேட்டோ தான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 628 நம்ம அன்றைக்கி ஏர்ன் பண்ணியிருந்தோம். ஸோ 24 பார்த்தீங்க அப்படின்னா மண்டே. ஸோ மண்டே வந்து லீவு, ஒரு பர்சனல் இஷ்யூ, ஒரு விஷயமா வெளியே போயிருந்தேங்க, அதுக்கு தான் சொன்ன கன்ஃபார்ம் மாட்டோம். கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் வந்ததுக்கப்புறம் அதை நான் வந்து ரிவியூ பண்ணுறேன். 25rd டியூஸ்டே இங்கே ஒரு சேலஞ்ச், இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று நடந்திருக்கு. 5.2 hours லாகின் பண்ணியிருக்கேன், 10 ட்ரிப் பார்த்துருக்கேன், 10 ஆர்டர்ஸ் பார்த்துருக்கேன் 5.2 hours. ஆனால் இதே நியூ ஐடி எவ்வளோ ஏன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா 822 ஏன் பண்ணியிருக்கேன் 5.2 hours. ஜொமேட்டோ ஏமாத்திரான் சொன்னால் இல்லையா, இதில் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஐடி இல்லை, என் ஃப்ரெண்டோட ஐடி, புதுசாக ரெஃபர் பண்ணி நான் தான் ஓட்டினேன். அவனை செல்ஃபி எடுக்க சொல்லிவிட்டு நான் அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா புது ஐடிக்கு அவன் ஆர்டர் அள்ளி தரானுங்க, ஓல்டு ஐடிக்கெலாம் தரமாட்டான். இதனால் தான் சொன்னேன் ஃபஸ்ட் ஒரு மாதம் வந்து ஓஹோன்னு வளர்ப்பான், அதுக்கப்புறம் ஓஹோன்னு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நான் எதுக்கும் பயப்படாதவன், நானே வந்து திணறேன் பாருங்க, திணறேன். 26rd என்னோட ஐடி லாகின் பண்ணேன், ஃப்ரெண்ட் ஐடி லாகின் பண்ணேன். என் ஐடி பார்த்திங்க அப்படின்னா 2.8 hours லாகின் பண்ணேன். அந்த டைமில் அவன் எனக்கு 2 ஆர்டர் தான் கொடுத்தான். ஆனால் 1.9 hours தான் என் ஃப்ரெண்ட் ஐடி ஓப்பன் பண்ணேன், லாகின் பண்ணேன். ஆனால் 4 ஆர்டர் கொடுத்துருக்கான். ஏர்னிங்ஸ் அதே மாதிரி தான். அந்த 2 ஆர்டரில் எனக்கு கிடச்சது பார்த்திங்கன்னா 94 ரூபா. அந்த புது ஐடியில் 4 ஆர்டர் கிடச்சது பார்த்திங்க அப்படின்னா 298 ரூபா. அதில் கஸ்டமர் ஸ்டிப்பு, சர்ஜி, ஆர்டரிங் போட்டு தட்டிட்டான். 27rd பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ தான், ஜொமேட்டோ ஓட்டினே, ஸ்விக்கி ஓட்டினே. ஜொமேட்டோ பார்த்திங்கன்னா 4.5 hours லாகின் பண்ணேன், 6 ஆர்டர் கிடச்சிது, 260 ரூபா நான் ஏன் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஸ்விக்கி ரன் பண்ணியிருந்தோம், 7 hours 41 minutes 552 ரூபா நம்ம ஏன் பண்ணியிருந்தோம். ஸோ கிலோமீட்டர்லாம் நான் வந்து பக்கத்துலேயே போடுறேன் சொல்கிறேன். 23rd 27 வரைக்கும் டோட்டலாக எவ்வளோ ஏன் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 2767 ரூபா ஏன் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம 23170 ரூபா ஏன் பண்ணியிருந்தோம். டோட்டலாக 27 வரைக்கும் 25937 ரூபா ரன் பண்ணியிருக்கோம். ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 23rd பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கோம். 24rd பார்த்திங்க அப்படின்னா லீவு. ஸோ 25rd 139 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருந்தோம். 26rd 145 கிலோமீட்ரு. தென் கடைசியாக 27rd 85 கிலோமீட்டர் தான் ரன் பண்ணியிருந்தோம். அந்த 85 கிலோமீட்டருக்கு 662 ரூபா கொடுத்துட்டாங்க. நான் அதை இன்சென்டிவ் சேர்த்தாமல் சொல்கிறேங்க, சேர்த்தனம்னா அதிகமாக இருக்கும். 28rd ஸ்விக்கி தான் ஓட்டினோம், ஃபுல் டே ஓட்டினோம். 1276 ரூபா நமக்கு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வெறும் 159.2 கிலோமீட்டர் ரன் பண்ணியிருந்தோம். 1276 ரூபா நம்ம ரன் பண்ணியிருந்தேங்க. நல்லா பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு ஸ்விக்கி. ரெஃபரல் அமௌண்ட்டு, ஜாயினிங் போனஸும் நீங்கள் ஜொமேட்டோ புது ஐடி போட்டு எடுத்துக்கலாம். ஜாயினிங் போனஸ் பார்த்திங்க அப்படின்னா 9000 ரூபா 23rd 400 ஆர்டர் ஓட்டணும், கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஒரு மாதத்தில் நீங்கள் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அந்த 9000 ரூபா நம்ம எடுத்துக்கலாம். ரெஃபரல் போனஸ் பார்த்திங்க அப்படின்னா 6000 ரூபா, 6000 ரூபாய்க்கு நீங்கள் 300 ஆர்டர் ஓட்டியிருந்தாலே போதும். கண்டிப்பாக நீங்கள் இது ரெண்டாக ட்ரை பண்ணுங்கள், இது ரெண்டையும் அச்சீவ் பண்ணிவிட்டு ஐடி தூக்கி போய் போட்டுருங்க. அதான் என்னோட பெஸ்ட் சஜஷன். உங்களுக்கே தெரிஞ்சு அதை ஒரு மாதம் ஓட்டினீங்க அப்படின்னாலே சரி ஓகே, இந்த வீடியோ எடிட் பண்ணி இன்றைக்கி 7 மணிக்கு நான் போட்டுருவேன். நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா 29rd வீடியோ வந்துடும். திஸ் இஸ் ஃபார் லாஸ்ட் வீடியோ, நாளைக்கு போடுறது. என்ன திருப்பம், டேக் கேர்.